மோடி வர்சஸ் ஆர்எஸ்எஸ் இது இந்த மோதல் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாறுதல். ஒரு ட்ரெயினியாக இருக்கக்கூடிய என்று புரியாமல் எல்லோரும் அவரை பற்றி ஆழ்ந்து ஆராயும் பொழுதுதான் தெரிஞ்சது ஒரு பெரிய ஒரு மோசடி செய்திருக்கிறார் என்று. நஜ் டு குவிட் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஊடகங்கள். பிஜேபி அதாவது மோடி தலைமையிலான அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடையிலான அந்த மோதல் அதுவும் இதுல ஒரு பங்கு அங்க வகிக்குது. மோகன் பகவத் சொல்ற மாதிரி இது ஒரு இந்து ராஜ்யமாகி ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற தன்மையை மாவட்ட மாவட்டம் இந்தியா இழக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது. இப்ப வந்திருக்கக்கூடிய மூன்று சிவில் சட்டங்கள், குடிமை சட்டங்கள், இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சும்மா ஒருத்தர் தூக்கி 90 நாள் உள்ள வச்சிருந்தா தலைவர்களை வைத்து அரசியலை பார்ப்பது, கட்சிகளை வைத்து அரசியல் பார்ப்பது எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு சிக்கலுக்கு பின்னாடியும் பின்னணியும் என்னன்றதை வந்துட்டு ஆழம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு இந்திய மக்களாகிய நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலே மற்ற இடங்களில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக அவங்க ஒரு மைனாரிட்டி ஆனதுனால பிஜேபிக்குள்ளேயே வந்துட்டு வெட்டுக்குத்து. ஏன்னா மோடி அரசு காப்பாற்றணும்னு கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனோஜ் சோனி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர், இன்னமும் 5 ஆண்டு காலம் அவருக்கு பதவிக்காலம் இருக்கிறது என்கின்ற நிலையில் அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வதைப் போல அவர் பதவியை விட்டு விலகி அரசு பணியிலிருந்தே ஓய்வு பெற்று செல்வதாக சொல்லி அறிவித்து விட்டார். அதையும் இந்திய குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இது எப்பொழுது நடக்கிறது என்றால் யூபிஎஸ்சி தேர்வில் அதிகபட்சம் 3 முறை பங்கேற்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒருவர் பூஜா கெட்கர் என்கின்ற ஒருவர் இதை பற்றி ஏற்கனவே நமது ரூஸ்டர் இணையதளத்தில் பல்வேறுபட்ட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அவர் 3 முறை அல்ல 12 முறை தனது அடையாளத்தை மாற்றி தாய் தந்தையர் பெயரை மாற்றி போலியாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்று சொல்லி ஒரு சான்றிதழை பெற்று, அது மற்றுமல்ல நான் உடல் ஊனமுற்றவர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்கின்றலாம் சொல்லி சான்றிதழெல்லாம் வாங்கி அவர் அதற்கான அந்த தேர்வில் பங்கேற்பதற்கான வயதை கடந்த பின்னரும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டு வயதை அதிகப்படுத்தி மறுபடியும் தேர்வு எழுதி கடைசியாக தேர்வாகிவிட்டு இன்றைக்கு வந்துட்டு ஒரு பயிற்சி ஐஏஎஸ் ஆக அவர் நடைமுறைக்கு அதாவது பயிற்சி அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது, அவருக்கு அவர் நியமிக்கப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவரை பற்றிய சர்ச்சை வந்து அது என்னது ஆனது, எப்படி இவர் ஒரு ட்ரெயினியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி எப்படி இந்த அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று புரியாமல் எல்லோரும் அவரை பற்றி ஆழ்ந்து ஆராயும் பொழுது தான் தெரிஞ்சது இவர் பெரிய ஒரு மோசடி செய்திருக்கிறார் என்று. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் 3 முறைக்கு 4 முறை என்றால் சரி, ஏதோ நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு பங்கேற்கிறாங்க, அதனால் ஒரு இருவர் இந்த மாதிரி போகிறது சகஜம்தான் அப்படி தான் சொல்லுவாங்க இந்தியாவில் அப்படி சொல்லி அதை தட்டி கெடுத்து விடலாம். ஆனால் 12 முறை என்று வரும் பொழுது அது எப்படி அவருடைய பெயரில் பெரிதாக எந்த விதமான மாற்றமும் இல்லை, அம்மா அப்பா பெயரை மட்டும்தான் மாற்றியிருக்கின்றார். அவருடைய மெய்யான பெயர் பூஜா மனோரமா திலீப் கேட்கர் என்கின்ற அந்த பெயரில் மாற்றம் எதுவும் இல்லை, அம்மா அப்பா பெயரை மட்டும் மாற்றியிருக்காங்க, மற்றபடி அடையாளங்கள் எல்லாம் அது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் எப்படி இந்த அளவிற்கு ஒரு பயிற்சி ஐஏஎஸ் ஆக நியமிக்கப்பட்டார் என்கின்ற ஒரு கான்ட்ரவர்சி, அந்த யூபிஎஸ்சி என்கின்ற அந்த தேர்வு அமைப்பையே ஏஜென்சியையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் மனோஜ் சோனி பதவி வரைக்கும் சென்றிருக்கின்றார். ஆனால் இவர்கள் என்ன சொல்வது, அரசு என்ன சொல்கிறது என்றால் 1 மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பதவி விலகல் கடிதம் வந்துவிட்டது, இப்பொழுதுதான் ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சர்ச்சைக்கும் அவருடைய பதவி விலகலுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஏற்கனவே சுவாமிநாராயணன் செக்ட் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களினுடைய ஒரு மதத்தினுடைய அந்த சேவைக்காக அவர் போகின்றார். அந்த சேவையில் அவர் ஈடுபட்டு
அதில் பணியாற்றப் போகின்றார், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் பணியாற்றப் போகின்றார் என்றெல்லாம் சொல்லி மடிப்பியிருக்கிறார்கள். என்ன ஒரு கர்மா தியரியை நீங்கள் சொன்னீங்கனாலும் செய்கிற பணியை சிறப்பாக செய்கிறது தான் இருக்கிற கர்மாரியே பெரிய விடயம், அது தெரியும். அது இந்த வேலையை நல்லா செய்யலாம். ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படின்னா, மனோஜ் சோனி குஜராத்தில் மோடி அங்கே முதல்வராக இருந்தபோது அவர் அரசு பணியில் இருந்தவர். அப்போதெல்லாம் மோடி என்ன பண்ணுவார் என்னன்னா, டெல்லியில் வந்துட்டு ஐஏஎஸ் குஜராத் கேடராக பார்த்து ஐஏஎஸ் கேடர் கொண்டாந்து தனக்கு ஆதரவானவர்களாக பார்த்து தான் வச்சுக்கிடுவார் தனக்கு கீழே. அது காவல் பணியாக இருந்தாலும் சரி, நிர்வாக பணியாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் அந்த மாதிரி தான் எடுத்து கூட்டு வச்சுக்கிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை உடையவர். இவங்களாம் தான் நாட்டுடைய தேசபக்தியை பற்றி ரொம்ப வாய்கடியாக பேசுகிறவங்க. எப்போ பார்த்தாலும் குஜராத்லேருந்து தான் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு வச்சுக்குவாங்க. அப்படி கொண்டு வந்து வைக்கப்பட்டவர் இவர். ஆர்எஸ்எஸ்ற்கு நெருக்கமானவர், இதுதான் ரொம்ப முக்கியம். 47வது வயதிலேயே அவர் யூபிஎஸ்சியினுடைய மெம்பர் ஆக்கி 2017 அவர் உள்ளே வந்தவர். 2022 வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு சேர்மனாக ஆயிடுறாரு. சேர்மனாக ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர் இன்னமும் 5 ஆண்டு காலம் இருக்கிற நிலையில தான் அவர் விலகிறாரு. இங்கே ஏன் இது பெரிய சர்ச்சையாகுதுன்னு பத்திரிகையில் வராத ஒரு செய்தி என்னன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கான ஆட்கள் நியமனத்தில் ஆர்எஸ்எஸ் சார்புடைய பயிற்சி மையங்களில் இருந்து, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கு, அதில் ஆர்எஸ்எஸ் சார்பு பயிற்சி மையங்களில் இருந்து பங்கேற்பவர்கள் அந்த முதல்நிலை தேர்வு ஆரம்பத்தில் இருக்கக்கூடியக்கெல்லாம் மெயின் எக்ஸாம், அந்த மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி ஃபைனலாக வரக்கூடிய அந்த நேர்காணல் தேர்வுக்கும் வரவங்களை வந்துட்டு அந்த அடிப்படை உள்ளவங்களையெல்லாம் நிறைய பேரை தேர்வு செய்து இவங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்ட்டில் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் ரொம்ப காலமாகவே, அதுவும் மோடி வந்துட்டதுக்கு பிற்பாடு இதுதான் நடக்குது. சொல்லப்போனால் இந்தியாவினுடைய நிர்வாகம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆகியவற்றில் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோடு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எல்லாமே ஒரு ஒரு யோகி ஆதித்யநாத் மாதிரி, எல்லாமே ஒரு ஒரு அமித்ஷா மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த சர்ச்சை செல்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒன்று தான், மோடிக்கு நெருக்கமானவர் என்று சொல்வது, ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமாக இருந்திருக்கிறவர் இவர். ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த மோதலின் காரணமாக இவர் ஆர்எஸ்எஸ்காரர் அப்படின்றதுனால, இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுனால, இதனால தான் இவர் பதவியை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார், அழுத்தம் கொடுத்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற நட்ஜ் டு குவிட் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஊடகங்கள். எனவே அப்போது இதிலேருந்து இன்னொன்று நம்மளுக்கு தெரியுது, பிஜேபி அதாவது மோடி தலைமையிலான அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இடையிலான அந்த மோதல், அதுவும் இதில் ஒரு அங்கம் வகிக்குது. இந்த கேட்கர் இந்த நியமனமும் ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த நிறைய பேரை அந்த உள்ளே கொண்டு வந்த அந்த விடயமும் வந்துட்டு இடிக்குது. இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் மனோஜ் சோனியினுடைய ரெசிக்னேஷன், பதவி விலகல் என்பது ஒரு பெரும் சர்ச்சையாகி இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாட்டில் எதெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணுமோ, சுதந்திர அமைப்பாக எங்கே செயல்படணுமோ, இந்தியா என்கிற ஒற்றை அடையாளம் அல்லது பாரத் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த ஒற்றை அடையாளத்தோடு ஒரு பரந்துபட்ட பார்வையுடன், இந்தியர்கள் என்கின்ற பரந்துபட்ட பார்வையுடன் செயல்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக மோடிக்கு சாதகமான அந்த அமைப்புகளாக, அவருடைய ஆட்சிக்கு ஏற்றவர்களை கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகளாக, ஆட்சிக்கு ஏற்றவர்களை மட்டும் கொண்டு வரக்கூடிய அமைப்புகளாக மாற்றப்படுகின்றன. உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் செயல்படுறதே இல்லை, செயல்படுறதை நம்ம ஒன்றும் பார்க்கவே முடியல. அப்புறம் ஈடியில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி, சிபிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைக்கு வந்த ஒரு அதிகாரியை வந்துட்டு தொடர்ந்து பல எக்ஸ்டென்ஷனை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்துடுறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் ஓரியன்டேஷனோட மோடி அமித்ஷா அவர்களை வந்துட்டு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக செயல்படக்கூடியவர்களாகவே சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள்.
இது ஒரு மிக மிக அதே மாதிரி ஆளுநர்களை பற்றி சொல்லவே வேணாம். இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர்களை தான் இருக்கிறாங்க. கட்சிகளினுடைய தலைவர்களாக மோடி அமித்ஷாவுடைய ஆட்கள் தான் இங்கே இருக்கிறவருடைய அண்ணாமலை உட்பட மோடி அமித்ஷா ஆட்கள் தான் எங்கே நிறைந்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய மாநில தலைமைகளில் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை, இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னவென்றால், நாளைக்கு வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய சப் கலெக்டர் கலெக்டர் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவங்களுடைய ஆழமாக மாநில அரசுகள் கண்காணித்து அவருடைய பின்னணியை ஆராயவில்லை என்றால் என்ன ஆகணும்னா, இவர்களே கலவரத்தை தூண்டி விடுபவர்களாகவும் கலவரத்தில் ஈடுபடுபவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் அது இந்துத்துவ ஐடியாலஜியை திணிப்பவர்களாகவும் அந்த மாதிரி அமைப்புகளுக்கு உதவக்கூடிய கலெக்டர்களாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்தால் இந்தியா என்ன ஆகும்ன்ற மோகன் பகவத் சொல்கிற மாதிரி, இது ஒரு இந்து ராஜ்யமாகி ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற தன்மையை மாவட்டத்திற்கு மாவட்டம் இந்தியா இழக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது. ஆக மனோஜ் சோனி அப்படின்ற ஒருத்தருடைய பதவி விலகலுக்கு பின்னாடி இவ்வளவு ஆழமான விவரங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டில் வந்துட்டு ஆஸ்பைரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்வத்தோடு இந்த நாட்டினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு வரக்கூடியவங்க ஒரு பக்கத்தில் வந்துட்டு அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர, ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியை அங்கே திரிச்சு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய அதிகாரிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய நிலை என்ன ஆகும்? சிம்பிளாக சொன்னால் கலவர பூமியாகும். அவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணுறது. செக்குலராக இருக்கக்கூடிய, ஜனநாயகவாதிகளாக இருக்கக்கூடிய, மனித உரிமை போராளிகளாக இருக்கக்கூடிய எல்லாரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கரெக்டாக நினச்சா என்னென்ன பண்ணலான்னு தெரியும். கூட ஒரு எஸ்பி வருதுன்னா சொல்லவே வேணாம், தூக்கி அவங்கள கூண்டாஸில் உள்ள வை, அவங்க மேலே ஓப்பா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் அதில் தூக்கி உள்ள வை இப்படின்னு எதை வேணாலும் சரி. அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய மூன்று சிவில் சட்டங்கள், குடிமை சட்டங்கள், இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சும்மா ஒருத்தர் தூக்கி 90 நாள் உள்ள வச்சிடலாம் 3 மாதத்துக்கு. இதெல்லாம் மிகவும் அச்சுறுத்தக்கூடியவை. இப்படியான விடயங்களிலெல்லாம் நமது மக்கள் இப்பொழுது மிகவும் ஆழ்ந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த நிலைமை வேறு. தலைவர்களை வைத்து அரசியலை பார்ப்பது, கட்சிகளை வைத்து அரசியல் பார்ப்பது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு சிக்கலுக்கு பின்னாடியும் பின்னணியும் என்னன்றதை வந்துட்டு ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு இந்திய மக்களாகிய நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இந்த செய்தி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு ஒரு செய்தி அந்தந்த ஆங்கிளில் தான் இருக்குது. இப்போ என்ன ஒரு அதிர்ஷ்டவசமாக இப்படி தான் சொல்லணும், இந்த மக்கள் உணர்ந்த காரணத்தினால் பிஜேபியில் ஏற்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்துலேயும் மற்ற இடங்களில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக அவங்க ஒரு மைனாரிட்டி ஆனதுனால பிஜேபிக்குள்ளேயே வந்துட்டு வெட்டுக்குத்து, அரசியல் ரீதியான வெட்டுக்குத்து, மற்றவங்களை வெட்டுறது உண்மையான வெட்டு. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மோதல், மோடி வர்சஸ் ஆர்எஸ்எஸ், இது இந்த மோதல் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாறுதல்கள். இந்த மாறுதல் ஏற்படக்கூடிய இதே நேரத்தில் இந்த மாறுதலுக்கான பின்னணி எந்த இடத்துல அவர்கள் தோற்றார்கள், அது ஜெயித்திருந்தால் என்ன ஆயிருக்கும், இன்றைக்கி இதே 370 இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சு வந்துருந்துருந்தாங்க என்ன, இன்றைக்கி நாட்டில் எதையும் பேசிகிட்டு இருக்க முடியவே முடியாது, சும்மா வாய் வழி உத்தரவு போதும். புரியுதுங்களா? அறிவிக்கப்படாத ஒரு அவசர கால நிலையை போட்டு எல்லாரையும் உள்ளே வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. இதையெல்லாம் மக்கள் சக்தியால் தான் நான் மாற்றிடும். ஆனால் இவிஎம் சக்தியை வைத்து அவர்கள் பிடிக்க வேண்டிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இவங்களை தட்டி தூக்கி வெளியில் எறியக்கூடிய வாய்ப்புன்றது, அந்த பலம்ன்றது இன்றைக்கும் மகள்கிட்ட தான் இருக்குது. அது நம்ம செய்வோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம். ஏன்னா நாடு காப்பாற்றப்படணும், ஜனநாயகம் காப்பாற்றப்படணும். இந்த மாதிரி சுதந்திரமான அமைப்புகளினுடைய அந்த சுதந்திர தன்மை எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளுக்கும் உட்படாமல் ஒரு சுதந்திர அமைப்புக்காக இவைகளெல்லாம் செயல்பட நாம் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அதை பேசுகிறோம். ஏன்னா யூபிஎஸ்சியில் ஒரு அதிகாரி தலைவராக இருந்த அவர் வெளியேறிட்டார், ஒன்னே ஒன்று வந்திருக்குது. அந்த ஒரு பூஜா கேட்கர்னுடைய ஒரு விடயத்தை வச்சு இவர் எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்படி இல்லை. ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவன், ஒரு 4-5 நாள் ஒரு கான்ட்ரவர்சி ஓடட்டும், அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன வருது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அவங்களுடைய பின்னணியிலேருந்து வரக்கூடிய செய்திகள். ஏன்னா மோடி அரசு காப்பாற்றணும்னு நினச்சா
மனோஜ் சோனியை காப்பாற்றிருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் தூக்கிட்டாங்களா என்ன? அவ்வளோ பெரிய ஊழல் நடந்துச்ச நீட்டு தேர்வில், தூக்கிட்டாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. சும்மா அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மேலே வந்துட்டு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அது சஸ்பென்ஷன்றது. சஸ்பென்ஷன் எதுக்கு? டு பி ரிவோக்டு. இன்றைக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து செய்யாது. அது போலீஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் செய்வாங்க. உடனே நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு சஸ்பென்ஷன், அப்புறம் நம்ம அதை மறந்துட்ட உடனே அவங்க ரீடென்ஷன், ரிவோக்கிங் தென் ரீடென்ஷன். இதுதான் நடக்க போகுது. ப்ரொமோஷன்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ நாம் வந்துட்டு இதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இப்படிப்பட்ட சுதந்திர அமைப்புகள் எல்லாம் மெய்யான சுதந்திர அமைப்புகளை காப்பாற்றினாதான் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டில் உண்மையான அரசு சேவையாற்ற வரக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்கள் எல்லோருமே அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த கனவு நிறைவேறும், நாடு நல்லாயிருக்கும். எனவே தொடர்ந்து இதை பற்றி, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கவலைகளை, கருத்துக்களை பதிவிடுங்கள், பரவலாக பகிருங்கள். பகிர்வதன் மூலம்தான் நாம் செய்யக்கூடிய அந்த ஜனநாயக பணி சிறக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.